ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிகவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். குருவடி சரணம், திருவடி சரணம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வர, குரு சாஷாந்த், பரப்பரமை, தஷ்மை, ஸ்ரீமத் குருவே நமோ நமக. சித்தி சிவா ஜோதிடத்தின் நிஸ்தங்கவேல் கவுண்டர், பணிவான வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் நல்லாதவருடன் மூன்றாம் பாவம் என்ற தலைப்பிலே, மூன்றாம் பாவத்தில் எந்தெந்த நவதேவர் நின்றால் என்ன பலன் அப்படிங்கிறது ரத்தின சுருக்கமாக யூடியூப்பில் பதிவிடுகிறேன். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். பிறந்த ஜாதகத்திலே மூன்றாவது வீடு, மூன்றாவது வீட்டிலே என்னென்ன கோட்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை பற்றி இப்பொழுது பதிவிடுகிறேன். உங்கள் அனைவரது நல்லாதருடன் எனது பெற்றோருக்கு சமர்ப்பணம், எனது குருவுக்கு சமர்ப்பணம். லக்னத்தை முதலாக கொண்டு மூன்றாவது வீட்டை சகோதர ஸ்தானம் என்றும், தைரிய ஸ்தானம் என்றும், கீர்த்தி ஸ்தானம் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அங்க அமைப்பில் புஜங்கள் கைகளையும் காதுகளையும் குறிக்கின்றது. இந்த வீட்டை கொண்டு ஜாதகரின் இளைய சகோதரத்தை பற்றி நிர்ணயிக்கலாம். மற்றபடி ஜாதகரின் உறுதி, துணிச்சல், வெற்றி, புகழ், தைரியம், பிரயாணங்கள், போகம், காதில் அணியும் ஆபரணம் இவைகளை பற்றி நிர்ணயிக்கலாம். ஜாதகரின் மாரகத்தையும் மனோபாவத்தையும் அறிய இந்த வீடு உதவுகிறது. பிறந்த ஜாதகத்துக்கு மட்டும்தான் இந்த பலன். இங்கு சூரிய பகவான் இருந்தால் பராக்கிரமசாலியாகவும், தைரியசாலியாகவும், பணவசதி அதிகம் உடையவராகவும், குரூர சுபாவம் உடையவராகவும் இருப்பர். இவர் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமையாய் இருப்பதை காண இயலாது. குரூரமான அதிகாரிகளிடத்தில் அடக்கி வேலை வாங்குவார். இவரிடத்தில் போட்டியிடுபவர் தோல்வி அடைவர். சந்திர பகவான், சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் அஞ்சாத நெஞ்சம் உடையவராகவும், உடன் பிறந்தவர்களின் கடமை தவறாதவர்களாகவும், கணவன் அல்லது மனைவியுடன் அதிக நேசமுடையவராகவும், பிரயாணத்தில் பிரியமுடையவராகவும், பணத்தை செலவிடுவதில் சிக்கல் முறையை கையாளுவராகவும், தாயின் பாசத்தை இழந்தவர்களாகவும் காணப்படுவர். அடுத்தபடி இவருக்கு அடுத்தபடியாக சகோதர சகோதரி இருந்தால் சகோதரி ஏற்படும். செவ்வாய் பகவான் மூன்றிலே இருந்தால் பராக்கிரமசாலி, சாமர்த்தியசாலி, தாராள மனப்பான்மை உடையவர்களாகவும், பணவசதி உடையவர்களாகவும், பெரும்பாலும் பின் சகோதரம் இல்லாதவர்களாகவும், அதிருப்திகரமான கணவர் அல்லது மனைவி உடையவராகவும், எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவராகவும் இருப்பர். புத பகவான் மூன்றாம் இடத்திலே இருந்தால் தந்திரசாலியாகவும், நட்பு அறிவு உடையவராகவும், தேவையான போது பணவசதி அற்றவர்களாகவும், உடன் பிறந்தவர்களை, கூட பிறந்தவர்களை மிக அன்புடன் கவனிக்கக்கூடியவர்களாகவும், எதிரியை எளிதில் வெல்லும் தன்மை உடையவர்களாகவும் இருப்பர். குரு பகவான் இருந்தால் மூன்றாம் இடத்தில் எதையும் ஈஸியாக எளிதில் புரிந்து கொள்ளும் சக்தி உடையவர்கள். உடன் பிறந்தவர்களிடம் அதிக அன்பு பாராட்டக்கூடியவர்களாகவும், பணம் செலவிடுவதில் சிக்கனத்தை கைப்பிடிப்பவர்களாகவும், பெண்களை எளிதில் வசியப்படுத்தவர்களாகவும், பெரும்புகழ் உடையவராகவும், நல்ல உணவை உயர்ந்த முறையில் விலையுயர்ந்த பாத்திரத்தில் உட்கொள்பவராகவும், நல்ல எழுத்தாளராகவும், பதிப்பாசிரியராகவும், மக்களிடத்து அதிக பிரியமுடையவராகவும் இருப்பர்.
மூன்றாம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருந்தால், சுக்கிர பகவான் மூன்றாம் இடத்திலே இருந்தால் எளிதில் நிலை மாறுபவர்களாகவும் வீட்டில் சுகம் குறைந்தவர்களாகவும் தனது கொள்கைக்கு மாறான கருத்துடையவர்களாகவும் கணவன் அல்லது மனைவியுடன் அதிக சகோதர சகோதரிகளை உடையவராகவும் சங்கீத ஞானம் உடையவராகவும் கீர்த்தி பிரதாபம் உடையவராகவும் இருப்பர். சனி பகவான் மூன்றிலே இருந்தால் தனவந்தர் பணக்காரர் கீர்த்திமான் நல்ல பேர் இருக்கும் நீண்ட ஆயுள் உடையவர். குறைந்த உணவை உட்கொள்பவர்கள் நேசிக்கும் கணவன் அல்லது மனைவி உடையவராகவும் தைரியசாலியாகவும் விளங்குவர். ராகு பகவான் மூன்றாம் இடத்திலே வீற்றிருந்தால் நீண்டல் ஆயுள் உடையவராகவும் புத்தி கூர்மை உடையவராகவும் சில சமயங்களில் காது கேட்காதவராகவும் உடன் பிறந்தவர்களிடத்தில் விரோதம் பாராட்டக்கூடியவராகவும் எத்தருணத்தில் சுயநிலையை இழக்காதவர்களாகவும் சங்கீத பிரியவர்களாகவும் காணப்படுவர். கேது பகவான் இருந்தால் பின் சகோதரம் இருந்தாலும் நோய் நொடி தொந்தரவோடு தான் இருப்பார். இவர் பெரிய அறிவாளி ஞானி, எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இவரிடத்தில் உண்டு. நல்ல நன்மையுடையவர். கோபக்காரர், காதில் வந்து நோய் வந்து நீங்கும். ஆகவே மூன்றாம் பாவத்திலே நவதேவர்கள் வீட்டிருந்த பலன் கொடுத்துள்ளேன். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்ய சோமேஷ மங்களாயச புதாயச குருசுகிரச்சி சனிப்பெச்ச ராகவே கேதுவே நமோ நமக. குருவடி சரணம், திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மேலும் வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம்.